விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா, நண்பர் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார், நண்பா நேனோ யூரியா நேனோ டிஏபியை மிக்ஸ் பண்ணலாமா, மிக்ஸ் பண்ணால் அதோடய யூசர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், என்ன ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும், எந்த மருந்தோடு எதை கலக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம்லாம் டவுட்டாக இருக்குது, அதை பற்றி கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு பதிலளிக்கும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். நேனோ யூரியா அப்படின்னா என்ன, நேனோ டிஏபி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதற்கப்புறம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாமா, மிக்ஸ் பண்ணால் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்துருவோம். ஓகேங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் சேனல் இன்னும் க்ரோ ஆகும், நானும் கொஞ்சம் இன்னும் நிறைய இன்புட்ஸ் எல்லாம் போட முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வரையும் நேனோ யூரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஃப்கோ கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் நேனோ யூரியா. இப்போ அவங்க லான்ச் பண்ணிருக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நேனோ டிஏபி அப்படிங்கிறது. ஸோ நேனோ யூரியா வந்து எதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, யூரியா மூட்டைகள் வந்து விவசாயிகள் மூட்டை மூட்டையாக அள்ளிட்டு போகிறாங்க, அதாவது 10-20 மூட்டையை வந்து தூக்கி போட்டு டிராக்டரில் போகிறாங்க, அது மாதிரி இல்லாமல் ஒரு 5 பாட்டில் 6 பாட்டில் கையில் அசால்ட்டாக பிடிச்சிட்டு போகலாம் பார்த்திங்கன்னா, லோடு ஒரு வண்டி வாடகை பிடிச்சி அதில் எடுத்துகிட்டு போகிறத வந்து ரெடியூஸ் பண்ணி கையில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கொண்டு வரணும், அதே அளவு எஃபிஷியன்சி அந்த பாட்டில்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் நேனோ யூரியா. நேனோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, ஸோ யூரியா அப்படின்னாவே நமக்கு தெரியும் எதற்கு அப்படின்னா, வளர்ச்சி வரதுக்கு, பச்சைத்தன்மை திரும்புறதுக்கு, அந்த முதிர்ச்சி வர டைமில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாருமே நமக்கு தெரியும், ஒளிச்சேர்க்கை ஏற்படுறதுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதில் இந்த யூரியா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3-4 ml வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தணும். அப்படிங்கிறப்ப 10 லிட்டர் தண்ணி அப்படின்னா நம்ம வந்து ஒரு 40 ml யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, பொதுவாக கடைகளில் கொடுக்கக்கூடிய அளவீடு என்ன, ஒரு டேங்க் 50 ml போடுவாங்க. இப்போ நம்ம 12 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 50 ml வந்து சரியான அளவு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நாம்ளே வந்து இப்போ நானே வந்து 16 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணுறோம், 16 லிட்டர் டேங்க்னால் இப்போ எவ்வளோ வரும், நமக்கு கணக்கு கொஞ்சம் வீக்குங்க, 16 × 4 அப்போ வந்து பார்த்திங்கன்னா 65-70 ml வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 4 ml அப்படின்னா 16 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 65-70 ml போட்டோம் அப்படின்னா தான் கம்பெனிக்காரங்க சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸ் வரும். ஓகேங்களா, அதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 16 லிட்டருக்கு 50 ml போட்டோம் அப்படின்னா 50/16 ஒரு டேங்க்கு 3 ml கூடமா, 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml அப்படிங்கிற ஒரு கணக்கில் வருது. இது வந்து ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் 4 ml நம்ம போடணும் 1 லிட்டர் தண்ணிக்கு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் அடுத்ததாக வந்து இதை எப்போயெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, அதாவது முளைச்ச 30 நாளைக்கு அப்புறம் தான் அந்த நேனோ யூரியா அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஒரு சிலர் என்ன பண்ணணும்னா 10வது நாளோ 5வது நாளோ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணக்கூடாதான், ஒரு பயிர் முளைக்குது அப்படின்னா முளைச்ச கரெக்டாக ஒரு 30 நாள், இது 25 நாள்லேருந்து 30 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேயிங், நைட்ரஜன் தேவையான ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. மற்றபடி இந்த பேசல் டோஸில் போடக்கூடிய டிஏபி வகையில் போடக்கூடியதோ, 20-20 வகையில் போடக்கூடியதோ, 10-26 போடக்கூடிய விஷயங்களோ, இந்த பேசல் டோஸ் அடிவரமாக போடக்கூடிய நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா அதை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து டாப் ட்ரெஸ்ஸிங்க்கு மட்டும்தான் இந்த நேனோ யூரியா, நீங்கள் அடிவரமாக போடக்கூடிய நைட்ரஜன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. ஓகேவா, அடுத்த வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான்ட் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நம்ம வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வைக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிடுங்கி வச்சு 20 நாட்கள் அல்லது 25 நாட்களில் அவங்களுக்கு ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிடுங்கி வச்சு ஒரு 20 நாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங் பண்ணோம் அப்படின்னா அதோடைய வளர்ச்சிகள் எல்லாமே சீராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்றை பயிராக இருந்தால் 20-25 நாட்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கணும், பிடுங்கி வைக்கிற பயிராக இருந்துச்சுன்னா 20-25 நாட்களாக பிடுங்கி வச்சு டிரான்ஸ்பிரேஷன் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம நேனோ யூரியா ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா சீரான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் கிடையாது, நம்ம தேவைக்கு ஒரு 2 தடவை ஸ்ப்ரே பண்ணோம், அது வரைக்கும் ரிசல்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, மீடியம் ரிசல்ட்ஸ் தான். ஆனால் இப்படி யூஸ் பண்ணல, நான் வந்து 16 லிட்டர் டேங்க் 50 ml தான் போட்டேன் அப்படிங்கிறப்ப அவங்க சொன்ன காம்பினேஷனில் நான் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம், அதனால் அதோடய ரிசல்ட்ஸ் கம்மியாயிருக்கு. ஒருவேளை டேங்க் 70 ml போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே டிஏபி வரும். டிஏபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கமாக ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இஃப்கோ கம்பெனியிலேருந்தே லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ டிஏபியில் பேசிக்காக என்ன இருக்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 18-46 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, 18% நைட்ரஜன், 46% வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் சத்து இருக்கும்னு சொல்லியிருப்போம். சேம் இந்த பாட்டில்லையும் வந்து பார்த்திங்கன்னா 18%
8% நைட்ரஜன், 16% வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கண்டன்ட், நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி 400 ml கிடையாது, நானோ ஏரியா மாதிரி 400 ml கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ml வருது, 500 ml வருது. ப்ளஸ் காஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வருது, 600 to 650 வரைக்கும் ரேஷியோ சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, பேசல் டோஸில் கொடுக்கக்கூடிய பாஸ்பரஸ் உரங்கள் எதுவாக இருந்தாலும், 20 கிலோவாக இருந்தாலும் சரி, டிஏபியாக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டாக இருந்தாலும் சரி, இந்த பேசல் டூஸ் அடிவரமாக கொடுக்கக்கூடிய இதை கொடுத்துடணும். அதை எக்காரணம் கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஓகேங்களா. ஏன்டா வீடியோ கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆட்டோவில் பாட்டு போட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த பாட்டு வீடியோவில் வரோம், உடனே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிப்பாங்க, அதுமாதிரி ரெண்டு மூணு வீடியோ போயிடுச்சு. ஸோ அதனால் அப்பப்போலாம் கட் பண்ணிடுறது, ஓகேங்களா. ஓகே, இப்போ அந்த டிஏபி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னா 5 to 7 ml வரைக்கும் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க 1 லிட்டர் தண்ணிக்கு, ஓகேங்களா. அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம மினிமம் ஒரு 5 ml அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டாக வச்சுக்கும். 5 ml அப்படிங்கிறப்ப 15 லிட்டர் டேங்காக இருந்துச்சுன்னா 80 ml அப்போ பயன்படுத்தி ஆகணும். அதுவே 20 to 25 லிட்டர் டேங்க்லாம் வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதாக இருந்துச்சுன்னா 80 to 100 ml வரைக்கும் பயன்படுத்தினா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. முக்கியமான விஷயம், இந்த நேனோ யூரியாவாக இருந்தாலும் சரி, நேனோ டிஏபியாக இருந்தாலும் சரி, ஸ்ப்ரே பண்ணால் அடுத்த 12 மணி நேரத்துக்கு மழையோ எதுவுமே நடைபெறக்கூடாது. அப்படி மழையோ ஏதோ பேஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ரீஸ்ப்ரேயிங் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இந்த மழை வர டைம்லையோ, மேகம் மூட்டமாக இருக்கக்கூடிய டைமிங்லையோ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கொஞ்சம் வந்து அடிக்கிறத தவிர்த்துக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பசை யூஸ் பண்ணி அடிக்கலாம் அப்படிம்பாங்க, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த மற்ற குழு மருந்தாக இருக்கட்டும், இது மாதிரி இதுகளுக்கு அந்த வெட்டிங் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது, பட் இதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் மெயின் கேள்வியாக கேட்டிருந்தாரு. ஸோ நேனோ யூரியா, நேனோ டிஏபி இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே நேனோ டெக்னாலஜி. அண்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்ததுலேயுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நேனோ யூரியா அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்ததுலேயே கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேனோ யூரியா ப்ளஸ் நேனோ டிஏபி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்கூல் பஸ் வர டைம், அதனால் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க, ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஸோ ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஈவினிங் டைமு, அந்த மழை வர மாதிரியான டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா யூரியா வந்து 240 ரூபா சொல்லியிருக்காங்க, டிஏபி வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமா அவங்க சொல்கிறாங்க, இந்த நேனோ டெக்னாலஜியில் அந்த இஃப்கோ கம்பெனியில் நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜார் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் எல்லாத்தையும் மட்டுக்காக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் திரியாக போயிடும். அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜார் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு முறையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஜார் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது என்னுடைய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்கு பக்கமாக வந்துருச்சு, அதில் இன்னும் ஜார் டெஸ்ட் எடுத்துனா 5 நிமிஷத்துக்கு பக்கமாக போயிடும். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ நேனோ யூரியா, நேனோ டிஏபி ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். என்ன விஷயம்னா, ஒரு 10 லிட்டர் ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நேனோ யூரியா ஊற்றிடுங்க, 50 ml ஒரு டேங்குக்கு வந்து 16 லிட்டராக 70 ml ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி, நேனோ டிஏபி வந்து பார்த்திங்கன்னா 75 to 80 ml அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிக்சிங் காம்பினேஷன் கரெக்டாக போயிடும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணும் போது எது ஹீட்டிங் ஏதாவது ஏற்படுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஹீட்டிங் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் தண்ணிக்கு வந்து நீங்கள் இந்த நேனோ யூரியோட காம்பினேஷன் வந்து செட் ஆகாது, இல்லை நார்மலாக தண்ணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர்